நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்களே, இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்தில் நடந்திருக்கு. காரியமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தான் பொன்னுரங்கம். இவருடைய மனைவி தான் வந்து பிரியா. பிரியா வந்து காரியமங்கலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. தமிழ் ஆசிரியராக வேலை செஞ்சு வரக்கூடிய பிரியாவுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி வந்து வேலைக்கு போகிறதா சொல்லிட்டு கணவனுக்கு கணவனான பொன்னுரங்கமுக்கு தெரியாமல் பிரியா தன்னுடைய ஆண் நண்பர்களோட வந்து அடிக்கடி வெளியே போகிறது, தனிமையில் இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு கட்டத்தில் வந்து கணவனான பொன்னுரங்கத்துக்கே வந்து தெரிய வந்திருக்கு. இதனால் கணவன் வந்து மனைவியான பிரியாவுடைய தகாத உறவுகளுக்கு வந்து இடையூறாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கைக்கு இன்னொரு வாழ்க்கைக்கு வந்து கணவன் தடையாக இருப்பதால் அவர் வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்க தமிழ் ஆசிரியரான பிரியா. ஆனால் கொலை செஞ்சால் நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விபத்து மூலமாக வந்து கணவனை வந்து கொல்லணும், ஆனால் அவர் வந்து இறந்தது வந்து விபத்து மாதிரி இருக்கணும், ஆனால் வந்து இதை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆண் நண்பர்களோட சேர்ந்து வந்து பிரியா வந்து இவங்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இதனால் தன்னுடைய ஆண் நண்பரான சக்திவேல் மற்றும் அருண்குமாரோட வந்து திட்டம் போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த விபத்து ஏற்படுத்தியிருக்காங்க, அந்த அவர் சாகவும் இல்லை. அதுக்கப்புறம் மயக்க மருந்து கொடுத்து சாகடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்பவும் சாகலை. ஆனால் தன்னுடைய மனைவி தன்னை வந்து கொல்ல முயற்சி செய்கிற அப்படிங்கிற விஷயத்த வந்து கணவனை பொன்னுரங்கம் கண்டுபிடிச்சிட்டாரு. உடனடியாக அவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததால் தன்னுடைய மனைவியான பிரியா, அவருடைய ஆண் நண்பர்களான சக்திவேல் மற்றும் அருண்குமார் மூன்று பேரையும் வந்து போலீஸார் அதிரடியாக கைது செய்து இப்போ வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.